எி பத்தாவது நாள் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடத்திலிருந்து ஒரு மணி ஆறு நிமிடம் வரை நீ கம்பி எண்ணியாக ஆக்டர் இப்போ என்ன பண்ணுவீங்க ஏங்க நான் என்ன திருடனா ஃப்ராடா என்ன கொள்ளக்காரன கொள்ளக்காரன் நான் எது கம்பி அண்ணே ஜெயிலுக்கு போகணும் பாய் அப்படின்னு மறுபடியும் திருட்டு ஆனால் அப்படி போனவர் திரும்பி இது நடக்கும் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் இங்கேருந்து போய் நல்ல பிரமாதமா வருவ போ அப்படின்னு போயிட்டு இருக்காங்க ஒரு மாடு நீ வச்சு துஷ்ட தேவதை அண்டாது அதையும் மீறி வெளியே வந்ததுன்னா குழு கொடுக்குமா அப்பதான் கத்து அபசகுனமா நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை ஆயிரம் மாடு எப்போ தான் ஒன்று கத்து நூறு பூனை வளர்த்துங்க இடம் வளம் வராது நீங்க போது காலை சுத்தி இடம் வந்ததுன்னா நல்ல சகுனம்மா பல இடம் வந்துன்னா தப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இது நடக்குங்கிறது சித்தருடைய மெயினா முதல்ல சொன்னது பேரழிவு என்பது பஞ்சபூதங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் பஞ்சமான நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி புழக்கங்கிறது கடல் பொங்குமா வானத்துலேருந்து எரி நட்சத்திரம்னா எரிமலை வெடிக்குமா காத்துங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் வேற்றுலாம் அடிக்குமா எல்லாம் ஒன்றா இணைந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குமா நிச்சயமாக சொல்கிறேன் இன் ஃபியூச்சர் ஒரு தக்காளிக்கு ஆயிரம் பேர் அடிச்சுக்குவோம் ஏன்னா விவசாயம் என்பது அவ்வளோ பாதிப்பெல்லாம் வரணும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நீ சாப்பிட்ற பொருளுக்கு சிங்கி அடிப்பேங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க ஒரு நாயை வந்து ஓலையிடுதுன்னா நாலு சர்க்கிளில் சென்ட்ரலில் ஒரு நாய் இருந்தால் நாலு சர்க்கிளில் ஒரு டெத் இருக்குன்னு அதுக்கு தெரியும் நான் எல்லாம் முதல்ல நம்ப மாட்டேன் நாய் கண்ணுக்கு மாடு கண்ணுக்கெல்லாம் யம தர்மராஜா தெரிவேன் அப்போல்லாம் நான் ஏய் போட எல்லாம் பொய் சொல்கிறீங்கன்னு இதெல்லாம் இருக்கும் நம்ம உடம்புல நிறைய அணுக்கள் இருக்கு அதில் பர்டிகுலர் ஒரு ஒரே ஒரு உயிர் இறப்பா இறக்கவே இருக்குது நீங்கள் புதைச்சாலும் சரி எரித்தாலும் சரி அந்த உயிரணு பஞ்சபூதங்களில் போய் உள்ளே உட்காந்துக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்தில் இன்னொரு பஞ்சபூதங்களில் உயிரினோடு சேரும் அதுதான் மறுபிறகு அது லட்ச வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிறக்கலாம் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிறந்தாலும் பிறகு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மறுபிறகு எடுத்து தான் பழைய ஞாபகமெல்லாம் வர்றது வணக்கம் சார் வணக்கம் வாவ் தமிழா சேனல் நேயர்களை அனைவருக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரப்போகிற பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு எல்லோருக்குமே மிக சிறப்பாக அமையணும் கடவுள் அனுகிரகம் எல்லோருக்கும் இருக்கும் நல்ல எண்ணங்களோடு இருப்போம் மனித நேயத்தோடு இருப்போம் நிச்சயமாக நம்மளால் வெற்றி அடைவோம் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக இருக்கீங்க வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச போகும் அப்புறம் ஆன்மீகவாதி ஜோதிட மேதை இன்னைக்கு ஒரு பொறியியல் படித்தவர் கிறிஸ்தவரும் கூட வந்து எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஜோதிடம் சித்தர் வாக்குகள் மேலாம் வந்து ஒரு ஈர்ப்பு வந்தது பேசிக்காக கிறிஸ்டினாக பிறந்தாலும் கூட அந்த சின்ன இருந்து அப்பா அம்மா சொல்கிறது தான் சர்ச்சுக்கு கூட்டு போகிறது வர்றது வர்றது எவ்ரி சண்டே மாசுக்கு போகிறது அதெல்லாம் ரெகுலராக போகும் பட் இருந்தாலும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருமே மேக்ஸிமம் இந்துஸ் அதில் ஒரு ப பையன் வந்து இஸ்லாமியன் முஸ்லீம் இப்போ அவங்க கூடலாம் போகும்போது அவங்க போகிற கோயிலுக்கு நான் போவேன் எனக்கு அந்த சின்ன வயசு அந்த பாகுபாடலாம் கிடையாது ஏன்னா அப்படின்னா ஒரு கிறிஸ்டியன் வந்து எல்லா கோயிலுக்கு போகிறது ஈஸி காரணம் வந்து அது பர்டிகுலராக இந்து கோயில் போய் சாமி ரொம்ப ஈஸி நீங்கள் இந்து கோயில் போனீங்கன்னா ஒன்றும் கிடையாது நேராக போயிட்டு இப்படி கும்பிட்டாவே போதும் ஆனால் கிறிஸ்டியன் இதில் போனீங்கன்னா மண்டி போடணும் ஜபிக்கணும் அதே மாதிரி இஸ்லாமியர் மசூதிக்கு போனீங்கன்னா மண்டி போடணும் ஜபிக்கணும் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நிறைய பேர் வராது பட் மற்ற இதில் எல்லாம் இந்து சாமி கும்பிடுது ரொம்ப ஈஸி சும்மா இப்படி கன்னத்தில் போய் இப்படி கும்பிட்டா வேலை முடிச்சிது ஸோ அது ரொம்ப ஈஸி அதனால் வந்து அவங்க கூட எல்லா கோயிலுக்கு போவேன் இந்து கோயிலுக்கு அது அப்போ கோயிலுக்கு போவேன் அவங்க கும்பிட்றாங்க சாமி அப்போ அவங்க நம்புகிறாங்கல்ல அவங்க எனக்கு இந்த கடவுள் நல்லது பண்ணுறா நம்பும்போது நான் ஏன் அவங்கள நம்பக்கூடாது அதே கடவுளில் எனக்கு நல்லது தானே பண்ணுவார் அப்படி ஒரு மைண்ட் செட்டு அந்த சின்ன வயசுலேருந்தே நானே ஒரு தரம் என் ஃப்ரெண்டோட ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க மதர் வந்து அவனுக்கு கிளம்பும்போது நெத்தியில் விபூதியை குங்குமம் வச்சு விட்டாங்க நான் அவனை பிக்கப் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன் நான் சொல்ல செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தேன் இப்போ என் பேர் மோகன் தான் ஏ மோகனை நீ ஏன் வெறு நெத்தியில் இருக்கேன்னு எனக்கும் குங்குமம் வச்சாங்க நான் எல்லாம் போய்ட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போனேன் போனோன்னு எங்கள் மதர் பார்த்தாங்க அப்போ கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க பொட்டெல்லாம் பார்த்தோன்னே என்னடா பொட்டலாம் இல்லை ஜெயச்சந்திரன் அவங்க அம்மா வச்சு விட்டாங்க இடையே லட்சணமாக இருக்கடா அப்படின்னாங்க அவங்க கோச்சுக்கலை முகத்துக்கு ஒரு லட்சணமாக இருக்குண்ணே அன்னைக்கு பிடிச்சது தான் வெளியே வரும் இந்த பொட்டிலாம் வரமாட்டேன் மதம் இனம் மொழி ஜாதிகள் அப்பாற்பட்டு எனக்கு பிடித்ததே நான் செய்கிறேன் அவ்வளோ இந்த ஜோதிடம் இந்த சித்தர் விஷயங்கள் மேலே இப்படி வந்து காலேஜ் வரைக்கும் வந்து இந்த ஜோதிடம் இதெல்லாம் நம்ப மாட்டேன் எல்லா கடவுளையும் கும்பிடணும் இந்த ஜோசியத்து மேலே இல்லை ஒரு தடவை என் நண்பரோடு பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஹோட்டலில் ஒருத்தர் வந்தார் அவர் பார்த்தா சாமியார் மாதிரியும் தெரியல ஒரு பிச்சைக்கார மாதிரி தெரியல அப்போ ஜனதா சாப்பாடு ஒரு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டாரு போனார் கையகளுனார் வந்தார் பில் தூக்கி வச்சார் என் ஃப்ரெண்டு தான் கேஷில் உட்காந்துருக்கான் வச்சுட்டு நேரம் திரும்பினோன்னா நான் பக்கத்தில் நிற்கிறேன் அவரை விட்டுட்டு என்னை பார்த்து இப்படி சொல்கிறார் தம்பி உனக்கு ஒன்று சொல்லணுங்கிறாரு எனக்கு இன்னி கோவம் வந்துச்சு என்ன ஜோசியமாக போயான்ட்டேன் கொங்கு தமிழில் திட்டேன் போயான்ட்டான் நீ திட்டுனாலும் பரவாயில்ல நான் சொல்லியே தீருவாங்கிறாரு என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி என் ஹோட்டலில் நாலு பேர் வந்து இடம் சீக்கிரம் சொல்லிட்டு போயான்ட்டு அவன் அவன் தப்பிச்சுக்கிட்டான் ஒரு சொல்ல இப்படி பேசல் இப்படி சுண்டிட்டு இன்னையிலேருந்து எண்ணி பத்தாவது நாள் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடத்துலேருந்து ஒரு மணி ஆறு நிமிடம் வரை நீ கம்பி எண்ணியாக ஆக்டர் இப்போ என்ன பண்ணுவீங்க ஏங்க நான் என்ன திருடனா ஃப்ராடா என்னது கொள்ளக்காரலாம் கொள்ளைக்காரலாம் நான் எது கம்பி என்ன ஜெயிலுக்கு போகணும் பாயா அப்படின்னு மறுபடியும் திட்டு இருந்துச்சு ஆனால் அப்படி போனவர் திரும்பி இது நடக்கும் இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்க மாட்டேன் இங்கேருந்து போய் நல்ல பிரமாதமாக அவர் போ அப்படின்னு போயிட்டு இருக்கு இது நான் மறந்துவிட்டேன் கரெக்டாக பத்தாவது நாள் அப்போ தான் திமுகவுலேருந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வெளியே வந்து எகெயின்ஸ்டு டிஎம்கே பந்த் பண்ணுறாரு அவங்களுக்கு எதிராக திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு பந்த் பண்ணுறது அப்போ கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா ஒன் ஃபார்ட்டி ஒரு போட்டார் அப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோன்னா எங்கள் ஊரில்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோன்னா கடை கை கடை எது எதுவுமே இருக்காது எங்களுக்கு பொழுதுபோக்க சினிமா அதுவும் இல்லை வீட்டில் சும்மா இருந்தோம்னா சரி போர் அடிக்குதுன்னு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு வெளியே வந்தேன் ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டாக நாலு ஒரு அஞ்சு ஃப்ரெண்டு ஒன்றா போகிறோம் ஒரு பங்க் கடையை தேடி போய்ட்டு நான் முன்னாடி போகிறேன் நாலு பேர் பின்னாடியே வந்தாங்க நான் பார்த்து கடை எங்கேயுமே இல்லைமாப்பிள்ள திரும்பி போகலான்னு சொல்லும்போது நாலு பேர் ஓடுறோம் எதை என்ன பார்த்துட்டு ஓடுறோம் நான் திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு ஹண்ட்ரட் பேர் என்னத்துக்குள்ளே போட்டோம் என்னன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு பேருக்கு மேலே பேசக்கூடாது போகக்கூடாது நீ அஞ்சு பேராடான் அவன் நாலு பேர் ஓடிட்டான் போட்டோம் கொண்டு கொண்டை கோயம்புத்தூர் ஆரஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் பேரெல்லாம் எழுதி உள்ளே தள்ளுறான் பன்னெண்டு ஆறு அப்புறம் என் ஃப்ரெண்டோட அப்பா வந்தார் என்னை கூப்பிட்டு போகிறேன் அவர் வந்து அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச அசை வந்தார் யார் அந்த மோகன் என் பையனோட ஃப்ரெண்டை தெரியாமல் கூப்பிட்டு கூப்பிட்டுனேன் அனுப்பு கதவு தர ஒன்று நான் ஒன்றுமே பண்ணலை ஒரு மணி நேரம் கம்பி என்னென்ன அப்போ தான் நினச்சேன் அப்போது கடவுள் ரூபத்தில் ஏதோ ஒரு மனிதனோ அது யாரோ சாமியாரோ ஞானியோ உங்களுக்கு நேரடியாக வந்து அவனை சொல்கிறாரு அப்போ தான் நம்ப ஆரம்பித்தேன் ஓ அப்போ ஃபேஸ் ரீடி ஃபேஸை பார்த்தோன்னே ஒரு ஜோசின்னு சொல்கிற அளவுக்கு இந்து இதுகளில் இதெல்லாம் இருக்குது சம்பிரதாயம் எல்லாம் இருக்குதுன்னு நினச்சி அதை கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் தான் நம்பிக்கை வந்தது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்து புராணங்கள் கதைகள் கடவுளை பற்றி இந்த ஜோசிய ஜாதகம் நவகிரகம் என்ன எல்லாத்தையும் புரட்டி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் எப்பவுமே ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தால் தான் நீங்கள் நம்புவீங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க அவன் சொன்னால் சொன்னாலும் நம்ப மாட்டிங்க உங்களுக்கு நடந்து நீங்கள் நேரில் பார்த்தால் மட்டும்தான் நம்ப ஏன்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னா என்னை பார்த்தா தீர விசாரிதா தப்பு ஒரு விஷயத்தை கேட்டேன் நீங்கள் ஒரு மாதிரி சொல்லுங்க அவர் ஒரு மாதிரி சொல்லி இன்னொருத்தரு பார்த்தேன் நான் சொல்கிறதா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா கண்ணால் பார்க்கறதா உண்மை நான் கண்ணால் பார்த்த விஷயங்கள் என்னுடைய அனுபவங்கள் தான் அது எல்லாம் படித்தது நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க சார் ஃபேஸ் ரீடிங் மூலமாக தான் கணிக்கிறீங்களா இல்லை இல்லை ஃபேஸ் ரீடிங் அந்த அளவுக்கு எல்லாம் ஞானம் இல்லை அதெல்லாம் பெரிய பெரிய ஞானிகள் பார்த்தோன்னே இப்போ ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தெருவில் போயிட்டுருப்பீங்க சம்மந்தமேலாம் ஒருத்த கிராஸ் ஏய் பார்த்து போடான்ட்டு போவான் சம்மந்தமே இருக்காது பட் அவர் வந்து ஒரு ஒரு க்ளூ கொடுத்துட்டு ஆயிரம் மேரம் வந்து க்ளூ கொடுக்குறாரு அப்போ ஏன் சொன்னால் நம்ம யோசிக்கிறது இல்லை இவன் யார் நம்மளை அப்படி தான் சொல்லுவோம் மொழியே அங்கே ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ இருக்கும் அதனால சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் எங்கேயோ போகிற ஒரு சுழல் காற்று பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சுற்றிட்டு போகும் ஏன் சுற்றுன்னு உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் வந்து இயற்கையுடைய இயற்கை தான் கடவுளை என்ன கேட்டால் ஒரு ஒரு சகுனம் மாதிரி ஒரு ஆயிரம் மாடு வளர்த்துங்க டெய்லி நீங்கள் கிளம்பும்போது அபசகனமாக சகுனமாக கத்தாது மாடு இருக்கிற இடத்துல எப்போவுமே துஷ்ட தேவதைகள் இருக்காது இது ஒரு மாடு நீ வச்சின்னா அங்கே துஷ்ட தேவதை அண்டாது அதையும் மீறி வெளியே வந்ததுன்னா அது க்ளூ கொடுக்குமா அப்போதான் கத்து கற்று அபசகுனமாக நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை ஆயிரம் மாடு வளர்த்துனாலும் எப்போதான் ஒன்று கத்தும் நூறு பூனை வளர்த்துங்க இடம் வளம் வராது நீங்கள் கிளம்பும் போது காலை சுற்றி இடம் வளம் வந்ததுன்னா நல்ல சகுனம் பாங்க வளம் இடம் வந்துன்னா தப்பு ஆனால் நூறு பூனை டெய்லி இது பண்ணாதுங்கிறேன் ஆக அது அதுகளுக்கெல்லாம் அது தெரியுது இது போகுது பார்த்துன்னு அது நம்மளுக்கு சிம்டம்ஸ் சொல்லி நம்மளாம் கண்டுக்கிறது இல்லை நம்ம வந்து படிக்கிறோம் பிடிக்கிறோம் வேலை வெட்டி போகிறோம் கல்யாணம் பண்ணுறோம் குடும்பம் நடத்துறோம் சம்பாதிக்கிறோம் ஜாலியாக இருக்கும் இதைத்தான் நம்ம பழக்க முடிய மனிதனுடைய பூர்வீகத்திலிருந்து நம்ம எல்லா எல்லாருமே கற்றுக்கிறது இல்லை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஆசைப்படுறதில்லை இன்றைக்கி என்ன நடக்குது அப்படி போயிட்டு பட்டு சித்தர்கள் ஏடுகளில் இதெல்லாம் அப்பவே சொல்லிட்டோம் ஸோ நீங்கள் எல்லா சித்தர்கள் ஏடுகள்லாம் எடுத்து படித்து பார்க்குறீங்க அந்த என்ன சொல்லியிருக்கு அப்படிங்க இல்லை நான் இது நாற்பது வருஷம் முன்னாடியே படிச்சேன் நான் சொன்னேன்ல அந்த இதெல்லாம் படிக்க அப்போ படித்தது இது ஒரு த்ரீ டூ த்ரீ மந்த்ஸ் பேக் எனக்கு கனவில் திடீர்னு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு ஞானியமாக இருந்தார் வந்து நீ இதெல்லாம் படிச்சியே இதெல்லாம் ஏன் வெளியே சொல்ல மாட்டேயாங்கிற மாதிரி என் கூட பேசுகிறாரு படித்ததை ஏன் பேச நாலு பேர் சொல்லிடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது பார்த்தா கனவு ஆனால் அவர் சொன்னது பூரா ஞாபகம் வருது அந்த படித்ததெல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது அப்போ இது வந்து பப்ளிக்கில் சொல்லணும் அது மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு நாலு பேருக்கு இது சொல்கிறது நல்லதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் அந்த இன்ட்ரிவியூ கொடுத்தேன் கடலில் மூழ்கிதுன்னா எல்லோரும் பயந்துட்டேன் பயப்படுற அளவுக்கு இல்லை பட் வந்து ஒரு அழிவுங்கிறது உண்டு அது வந்து மாற்றுக்கருத்து இல்லை ஒரு பேரழிவு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறீங்க வந்து எதுவும் அடிப்படையில் சொல்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு இப்படி அந்த நாலு முடிலாம் ஒன்று நடந்துட்டுதான் இருக்கு நடந்துதான் இருக்குது இது எப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இது நடக்குங்கிறது சித்தருடைய கணி இப்போ அவர் என்ன சொல்லுங்கள் மெயினாக முதல்ல சொன்னது பேரழிவு என்பது பஞ்சபூதங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படும் பஞ்ச நீர் நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி புழக்கங்கிறாரு கடல் பொங்குமா வானத்துலேருந்து எரி நட்சத்திரம்னா எரிமலை வெடிக்குமா காத்துங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் வயதில் அடிக்குமா எல்லாம் ஒன்றா இணைந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குமா அதுக்கு ரீசன் மனிதனுடைய குணாதிசயங்கள் மிருகத்தனமாக போயிடுச்சு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் மொத்த ஜனங்கள் சேர்த்து கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் இயற்கை அந்த இயற்கை தான் கழகம் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிங்க சார் முன்னாடியுமே இது மாதிரி அழிவுகள் நடந்திருக்கு தானே இப்போ தனுஷ்குடி தான் இருக்குது வந்து நம்ம பூம்புகார் கடலுக்குள்ளே போய் இருக்குது இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு ஒரு குறிப்பாக அப்பப்போ நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதெல்லாம் சும்மா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் என்ன கேட்டால் அதெல்லாம் ஒரு ட்ரெய்லரு இப்போ ஒரு மெயின் பிக்சரு இந்த மெயின் பிக்சர் இப்போ டுவெண்ட்டி த்ரீயில் ஆரம்பிச்சிருச்சு அதாவது டைட்டில் தான் ஓடிட்டுருக்கு இன்னும் எண்பது சீன் இருக்குது அப்புறம் கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க ஸோ என்ன சொல்லுன்னா முக்கடலும் பொங்குங்கிறான் இப்போ ஒன்றுமே இல்லை ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஜப்பானில் என்ன நூற்றி நாற்பது நூற்றம்பது தரம் எடுத்துக்கு ஒன் ஹவர் டூ ஹவர்லேயே ஸோ இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து ஆரம்பம் ஆக கடலுக்கு கீழுள்ள பூமியின் அதிர்வுகளும் பிளவுகள் தான் சுனாமி பூமி அதிர்ச்சியெல்லாம் ஸோ இது வந்து அதிகமாக நட அது முக்கடல் கிட்ட நிச்சயமாக நிறையாவே நடக்கிறான் இந்த பக்கம் பூமி கடலுக்கு கீழே பிழக்குது அந்த பக்கம் பிழக்குது இந்த பக்கம் பிழக்குது அரபிக்கடல் வங்காள விரிவு விட இந்திய பெருங்குகள் அரபிக்கடல் வங்காள மூணு மூணு சேர்ந்து பொழுதுன்னு என்ன ஆகும் ஃபஸ்ட்டு பாதிக்கிறது மேப்லேயும் நம்ம இந்தியா தான் சவுத்தில் இருக்குது கீழே எண்டில் ஸோ அதனுடைய பாதிப்பு கடல் பொங்குங்கிறாரு அதே மாதிரி அவர் எழுதியது என்னென்னா இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் ராவண பூமி நீரில் மூழ்கும் அப்போ பாதி மூழுகு தான் முழுசாக முழுகன்னு சொல்லல ராவண பூமி கடல் நீரில் மூழ்குமா கால்வாசி போனாவே பெரிய வம்பு தான் பட் நடக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வந்து எந்த உயிரிழப்பும் இருக்கூடாது பொருளெல்லாம் போச்சுன்னா மறுபடியும் சம்பாரிச்சிக்கலாம் ஒரு வீசில் கூட பட் இந்த விஷயம் நடந்தே தீரும் அந்த டைமில் வந்து தேனாம்பாட்டு சிக்னல் இருக்கிற ஆலையம்மன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க அது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அது பேர் அலை கோவில் அது வரைக்கும் பீச் இருந்திருக்கு அப்போ தான் ஃபிஷர்மேனு வந்து கடற்கரையில் கட்டின கோயிலாக இருந்தோம் தேனாம்பேட்டை சிக்னல் ஒரு பீச்சாக அப்போ மேற்கு மேற்கு சைடில் வந்து உங்களுக்கு அந்த அரபிக்கடல் பொங்கும் பொழுது ரிவர்ஸ் போனது இன்றைக்கி இருக்கிற மெரினா பீச் இங்கே வழங்க விரிவாக ஸோ மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் அப்படின்னு எழுதியிருக்காரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ ஆறு கிலோமீட்டர் வரப்போகுது கடல் இது வந்து நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது நான் படித்ததை சொல்கிறேன் அவ்வளோதான் நடந்த நடக்காமல் தான் நல்லது ஆனால் நடந்தாலும் அதில் எவ்வளோ மைனஸ் இரு அதுக்குண்டான ஒரு ப்ளஸ்ஸையும் இயற்கை கொடுக்கும் ஏதோ ஒன்று இருக்கும் இதை விட நான் இன்னொன்று சொன்னால் கோவிச்சுக்குவீங்க இப்போவே விவசாயத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன் விவசாயம் அழுது அழுது நிச்சயமா சொல்கிறேன் இன் ஃப்யூச்சர் ஒரு தக்காளிக்கு ஆயிரம் பேர் அடிச்சுக்குவோம் ஏன்னா விவசாயம் என்பது அவ்வளோ பாதிப்பெல்லாம் வரும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நீ சாப்பிட்ற பொருளுக்கு சிங்கி அடிப்பேங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க ஸோ வந்து விவசாயம் எல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இப்போவே ஒன்றும் இல்லை பொங்கலுக்கு அறுவடை எல்லாம் பார்த்தீங்களா சீர்காழி பக்கம் எல்லாமே நாசமாக போச்சா ஸோ இந்த மாதிரி நீர் அழிவு அழிவு அழின்னு வந்தால் நம்ம எங்கே போகிறது பயிரெல்லாம் நாசமாகும் இப்போ கிடைக்காதல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் இன்னொரு பன்னெண்டு மாசம்தான் இருக்குது ஆமாம் இதை பற்றி வேறு யாரும் எதுவும் சொல்லியிருக்காங்களா வேற யார் நான் வந்து படித்ததில் வச்சு சொல்கிறேன் அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் இதை சொன்னதான் வந்து நான் யூடியூப்ல பார்த்தேன் இப்படி இருக்கலாம் நடக்கலாம்லாம் போட்டிருந்தாங்க நான் அவங்கள வச்செல்லாம் சொல்ல என்னுடைய நான் படித்ததுக்கும் எனக்கு அந்த ஞாபகம் வந்ததுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன மைனஸாக சொல்றது எனக்கு என்ன சந்தோஷமாக நீங்க வேற மெட்ராஸ்க்குள்ளே தண்ணி வரும்னா நானும் மெட்ராஸ் தான் இருக்கிறேன் உனக்கு வர பாதிப்பு தான் எனக்கும் வரும் ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உலக அளவில் பாத்தீங்கன்னா சுயநலம் அதிகம் மனித நயம் எல்லாம் போயிருச்சு அதோட மனுஷனுக்கு ஒழுக்க சுத்தமா போச்சு ஒழுக்கம் சீரழிஞ்சு போச்சு மனித நயம் போயிடுச்சு ஆக வந்து இதை இது இது எல்லாமே போயிட்டே இருந்ததுன்னா மனுஷன் மிருகமாயிட்டே போவோம் ஒரு பர்சன்டேஜ் அந்த மாதிரி தன்மை வரும் பொழுது கடவுளோ ஒரு மனுஷன் வந்து ஒருத்தனை லட்சம் பேர் தண்டனை கொடுக்க முடியாது இயற்கை தான் கொடுக்கும் ஸோ இயற்கையுடைய சீற்றம் என்பது நம்மளுடைய நடைமுறைகள் ம மனிதர் மனிதர்களுடைய நடைமுறைகள் தான் நீங்கள் எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு எரிமலை விடுகிறதுனு சொல்லிச்சிங்களேன் அந்த சுற்றி இருக்கிற மிருகங்கள்லாம் தப்பிச்சு போயிருந்தேன் தெரியுமா அதுக்கிற அறிவு அறிவுமும் நம்மளுக்கு கிடையாது அதுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது பொதுவாகவே வந்து விட ஐந்தறிவு படுத்த பிராணிகளுக்கு வந்து அந்த ஸ்மெல் அதிகம் ஒரு ஒரு தவறு நடக்க போகிறது அதுக்கு தெரியும் நல்லது அதுக்கு நல்லா தெரியுமா இதெல்லாம் காடு கிஃப்ட்டு இது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு தெருவில் திடீர்னு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு நாய் ஓலையிடும் கத்துறதில்ல ஓலையிடும் நம்ம என்ன நினச்சிக்குவோம் படுத்துட்டு எவனா திருடுகம் வந்திருப்போம் போல் இருக்கு தெருவுக்குள்ளே எவனோ புதுசாக வந்து ஒரு நாய் வந்து ஓலையிடுதுன்னா நாலு சர்க்கிளில் சென்ட்ரலில் ஒரு நாய் இருந்தால் நாலு சர்க்கிளில் ஒரு டெத் இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு தெரியும் நான் எல்லாம் முதல்ல நம்ப மாட்டேன் நாய் கண்ணுக்கு மாடு கண்ணுக்கெல்லாம் யம தர்மராஜா தெரிவேன் அப்போல்லாம் நான் ரே போட எல்லாம் பொய் சொல்கிறீங்க இதெல்லாம் இருக்கும் நீங்கள் ஒன்றும் இல்லை சார் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுற எம்ஜிஆர் ஒரு பறக்கும் தட்டிலே பறந்து போவார் விட்டலாச்சரிய படம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயை போட்டு மேலே உட்காந்து ஏ பாயை போனால் போகுதுல்ல அப்போது இந்த இந்த மாதிரி எண்ணம் இப்படியெல்லாம் எழுதணுங்கிற ஒருத்தர் ஒரு ஒரு ரைட்டருக்கு மைண்டில் வருதுல்ல அப்போ இந்த இந்த அறிவு ஏற்கனவே பல ஜென்மங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு உயிரணுதான் அவர் இப்படியெல்லாம் இருந்திருக்கு சார் இல்லாம ஒருத்தர் நம்மளுக்கு கற்பனை வராது புது புது ஐடியா எல்லாம் வருதுன்னா அதனால் என்ன சொல்கிறான் ஃபியூச்சர்ல வந்து நிச்சயமாக ஒரு மனுஷன் இப்போ நான் நினைச்சேன்னா இப்போ அமெரிக்கா போகணுன்னா நான் பறந்து போயிடுவேண்ணா இந்த காலமெல்லாம் வரும் அது சயின்டிஃபிக்காக ஏதாவது ரெக்கையெல்லாம் கண்டுபிடிச்சி மோட்டர்லாம் வைக்கிறேன் அது தெரியாது ஆனால் ஒரு மனிதன் பறக்கும் காலம் வருங்கிறாப்புல மனிதன் பறக்கும் காலம்னா அது ஏரோப்ளைனில் இல்லை மனிதனே ஏற மனிதனே ஒரு சி நான் ஒரு சிங்கிள் மேன் தானே நானே பறந்து போக முடியுமா அது விஞ்ஞான வளர்ச்சியில் ஒரு வேளை இந்த பறக்கும் தட்டு மாதிரி கட்டிட்டு போகிறாங்களோ அது தெரியாது ஆனால் பறக்கிற காலம் வரும்னு இருக்குது ஸோ அதுவும் நடக்கலாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் இது இப்போதான் ட்ரெயிலர் இது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரெயிலரே இப்படி ஸோ இதை பற்றின குறிப்புகள் ஏதாவது முன்னாடி இருக்கா இப்போ இந்த வருஷம் பெஞ்ச மலை இப்போ சென்னையில் வந்து பெருமலை பெஞ்சது அப்புறம் தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சது வந்து இதை பற்றி ஏற்கனவே சொல்லி சொல்லப்பட்டிருக்கா சித்தர்கள் வாக்களையாது நாட் ஒன்லி இந்தியா சார் உலக அழிவில் பேரழைகள் உலக அளவிலேயே நிலம் நீராகவும் நீர் நிலமாகவும் மாறுமா ஒரு பக்கம் பூமி வந்து கடலாக போகும் ஒரு பக்கம் கடல் வந்து பூமியாக மாறும் மாற்றங்கள் தான் அது முப்பதாயிரம் வருஷம் மூணு லட்சம் வருஷம் நம்மளுக்கு தெரியாது ஆனா நடக்கும் நடந்ததால் அது இந்த வருஷம் கண்டிப்பா நடக்குங்கிறது நான் படிச்சது இருபத்தி நாலு நீங்க ஒரு இன்ஜினியரிங் சொன்னால உங்களுக்கு சயின்ஸும் நல்ல தெரியும் ஜோதிட சித்திர வாக்குகள் மாதிரி விஷயங்கள் அறிவியலுக்கு முரணாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்து அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதே சயின்ஸ் சில பேர்ல சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு இவர் ஒரு பெரிய ஒரு இப்படியெல்லாம் நடக்கும் நடந்தது அப்படின்னு அந்த ராணி எல்லாம் இந்த வருஷத்துல இறந்துருவாங்கன்னு சொன்னதால நடந்திருக்குல்ல இதை நடந்திருக்குல்ல முதல்ல ஜோதிடம் என்பது வந்து கிரகங்களை வைத்து தான் இப்போ நீங்கள் வந்து திங்கட்கிழமை காலையில் ஆறு மணி ஆறு மணி ஆறு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி ஆறு நிமிஷம் அப்படின்னா சந்திர ஓரையாங்க அதுக்கப்புறம் சனி சூரியன் சுக்கரம் புதஞ்சம் அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஓரைங்கிறது என்ன தெரியுமா இதே சயின்ஸில் சொன்னாங்களே எனக்கு தெரியாது அப்போ ஜோதிட கூற்றுப்படி என்னென்னா அந்த விடியிற காலத்தில் அந்த மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ரேசஸ் தான் முதல் சூரியனுக்கு சூரியன் வந்து ரேசஸ் சந்திரன் மேல்பட்டு ரேசஸ் பூமிக்கு வர்றது மண்டேல அதே செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழு ஆறு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயோடைய ரேசஸ் சூரியன்லேருந்து பட்டு நம்மளுக்கு வருமா ஸோ அந்த ரேசஸ் வந்து விழுகிறது தான் நம்ம பூமியில் ஒவ்வொரு கிழமையிலையும் இது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அது காரணம் வந்து பூமியை சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்குல்ல ஸோ அங்க அங்கே போகும்போது நம்ம வரும்போது அந்த ரேசஸ் கரெக்டாக விழுகுமா ஆன்டி கிளாக் வாய்ஸ் தான் சுற்றுது பூமிக்கு இப்படி தானே சுற்றுது ஸோ அதனால தான் மாற்றங்கள் இப்போ அந்த கிரகங்கள் இப்படி சுற்றணும் நம்மளது மட்டும் ரிவர்ஸில் சுற்றிட்டு போகணும் இல்லையா ஸோ அந்த வந்து ரேசஸ் விழுகிறதுங்கிறது வந்து ஒவ்வொரு கிரகங்களுடைய பவரும் நம்ம மேலே விழுகுது அப்போ இங்கே இருக்கிற ராசிக்காரன் இவன் அதிபதியில் பிறந்தான் இவன் புதனுக்கு அதிபதியில் பிறந்தான் இன்றைக்கி வந்து புதன் திசை இவனுக்கு நடக்குது இல்லை இவனுக்கு குரு திசை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் அதில் கால்குலேட் பண்ணுக்குது ஜோசியம் வந்து கடல் நம்மலாம் படித்ததுன்னா அது எவ்வளோ தான் இருக்கும் அது பெரிய கடல் ஏன்னா அத்தனை விதமான விஷயங்கள் ஒரு ஜோதிடத்துக்குள்ள எவ்வளவு நட்சத்திரம் எவ்வளவு ராசிகள் எவ்வளவு பாதங்கள் ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு எல்லோரும் பொதுவாங்க ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் ராசியே மாறுது அப்படின்னு அந்த மாறுற ஸ்டேஜில் இதுவாக அதுவாங்கிற கன்ஃபியூசில் பிறந்தவங்க கூட இருப்பான் ஸோ சொல்ல முடியாது எல்லா பொதுப்பலன்னு சொல்கிறாங்க பட் பர்டிகுலராக அவங்களுடைய டைமே நீங்கள் பிறந்த இடம் ஏன் பிறந்தது அந்த ஜோசியத்தை எப்படி குறிக்கிறான் உங்களுக்கு ஜாதகம் படம் எப்படி போடுறாங்க சூரிய உதயத்தை வச்சு தான் இல்லையா திங்கட்கிழமை காலையில் நான் ஆறு மணிக்கு நான் இங்கே பிறந்தேன்னா இதே வந்து திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிங்கிறது அமெரிக்காவில் வேறு அங்கே சூரிய இதை வேறையா அப்போ பிறகு ஜாதமே மாறிடுச்சா ஸோ ஒரே ஜாதகம் இருக்காது ஒரே கைராகை இருக்கா முதல்ல யாருக்காவது ஒரே மாதிரி இருக்காது ஸோ இல்லைல்லாம் விதி அதனால தான் இதெல்லாம் பார்த்து பார்த்து தான் கற்றுக்க ஆரம்பித்தோம் சார் நீங்களே சொன்னீங்க வந்து இப்போ இந்தியாவில் இப்போ சூரிய உதிக்கிற நேரம் வேறு அமெரிக்காவில் சூரிய உதிக்கிற நேரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பூமி தட்டையாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது வந்து அது மாதிரி ஆனால் பின்னாடி தான் வந்து பூமி உருண்டை அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பித்தாங்க வந்து ரெண்டாவது வந்து நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் ஜாதகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணிக்கப்படுது வந்து நட்சத்திரங்களே இன்னைக்கு நிறைய புது புது நட்சத்திரங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க நிறைய ஏற்கனவே இருந்த நட்சத்திரங்கள் நிறைய அழிஞ்சு போயிடுச்சு வந்து அப்படி இருக்கும்போது அது எப்படி அதை அதில் அடிப்படையில் இல்லை இருப்பான் ஒரு ஹைட்டுக்கு மேலே போனால் அது ஒரண்டையாக தெரிஞ்சுது அவ்வளோதான் இப்போ ராக்கெட் எல்லாம் விடுறாங்களே சந்திரமணம் சந்திரமனம் குடும்பம் நடத்த போறீங்களா கிடையாது விஞ்ஞான வச்சு லெவல் தான் சார் நீங்கள் போனீங்க போன மிஷினே கெட்டு குட்டிச்சே வர போகுது அதுக்கப்புறம் இன்னொன்று அனுப்புகிறீங்க மிஷினே காணாமல் போயிருது மனுஷன் போய் வாழ முடியுமா எதுக்கு வேஸ்ட்டு விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சின்னு மைனஸ் அதம் பொருளை வந்து நாஸ்தம் பண்ணிட்டுருக்கா உண்மை செவ்வாய்க்கு அனுப்பிச்சி என்ன பண்ண போகிறீங்க அதை விட சூரியன் மண்டலத்துக்கு அனுப்புகிறோம் சூரியன் பவர் இங்கேயே தாங்க முடியறதில்ல பொசுக்கு புசு ரோட்டில் நடந்து போகிறது உளு செத்து போயிடுறான் நீங்கள் நெருங்க முடியுமா சூரியன்லாம் சும்மா இது வந்து என்னென்னா சும்மா இருக்கிறதுக்கு எதையாவது பண்ணணுமேனு பண்ணுறது தான் நீங்க இந்த பூமியை விட்டு தாண்டி ஒரு தான் போக முடியும் அதுக்கு மேல போக முடியும் முதல்ல என்னன்னா பூமியை தான் எல்லாமே மற்ற கோள்கள் நட்சத்திரங்கள்லாம் சுத்துது அப்படின்னு தான் சொல்லப்பட்டது வந்து ஆனால் விஞ்ஞானம் தான் உங்களுக்கு வந்து சூரியன் மையமா இருக்கு சூரியன் மையமா தான் மற்ற குரதுலாம் சுத்ததுன்னு சொல்லுறது அவங்க வந்து ஸோ இதில் இப்படி விஞ்ஞானம் வந்து முன்னேறிகிட்டு தானே இருக்கு இல்லை அது வரைக்கும் தான் விஞ்ஞானம் அத சொல்லிட்டீங்க கிரகங்கள் நான் சொல்றேன் ஜோதிடம் வந்து கிரகங்கள் இப்படியெல்லாம் இருக்குதுங்கிறது எந்த விஞ்ஞானிகள் அவனுக்காக தெரியுமா ஜோசியத்தில் இவ்வளோ கிரகங்கள் இருக்கு ஒவ்வொரு கிரகம் வந்து இந்தந்த பவர் இருக்குன்னு யார் சொன்னது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளே வந்த விஞ்ஞானியா சொன்னால் முன்னாடியே சொல்லிட்டான் இன்னைக்கு அம்மாவாசைன்னு கேலண்டர்ல போடுறான் எத் எத்தனை ஆண்டுகளாக போடுறான் அமாவாசை வருதா இல்லையா அப்போ நீ விஞ்ஞானியா அவன் விஞ்ஞானியா ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்டெல்லாம் இருந்திருக்காங்க சார் நம்மளுக்கு தெரியாது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஏதோ மனித பிரிவைகளை கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு தெரியல சும்மா இப்போ இருக்கிறவங்க வந்து படிச்சதுக்காக நாங்கள் தான் சயின்ஸு எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது எல்லாம் சும்மானா அதை அம்பக்கு நீ வேணால் சொல்லிட்டு உன்னை மீறின ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் அதனால் நான் பொதுவாக சொல்லுவேன் எந்த உயிரணுக்களும் சாவது இப்போ நம்ம உடம்புல நிறைய அணுக்கள் இருக்கு அதில் பர்டிகுலர் ஒரு ஒரே ஒரு உயிரணு இறப்பாது இறக்கவே இருக்காது நீங்கள் புதைச்சாலும் சரி எரிச்சாலும் சரி அந்த உயிரணு பஞ்சபோதங்களை போய் உள்ள உட்காந்துக்கும் அது ஏதோ ஒரு ரூபத்தில் இன்னொரு பஞ்சபூதங்களில் உள்ள சேரும் அதுதான் மறுபிறவி அது லட்ச வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிறக்கலாம் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கலாம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிறந்தாலும் பிறக்கலாம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மறுபிறவி எடுத்து தான் பழஞியாபாபமெல்லாம் வர்றது ஸோ உயிரணுக்கள் ரிப்பீட்டு தான் யாருமே அழிவதில்லை இப்போ இன்றைக்கு ஒரு அப்துல் கலாம் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருக்கார்னா இவருடைய உயிரணு மீண்டும் பிறக்கும் இப்போ அவருக்கு அந்த அறிவு இருக்குன்னா இவருக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்டுடைய அந்த உயிரணு அவர்கிட்ட இருந்திருக்கு பிறக்கும் போது புரிஞ்சுதா ஸோ ரிப்பீட்டு தான் மீண்டும் மீண்டும் மனிதன் வந்துக்கிட்டே இருப்பான் அதை விட நீங்கள் செய்கிற பாவ புண்ணியங்களை தான் இந்த ஜென்மனத்தில் மனுஷன் ரொம்ப பாவம் பண்ண அடுத்து நாயாக தான் பிறப்பீங்க இதுவும் உண்டு புராணங்கள் இதெல்லாம் இருக்கு ஸோ வந்து சயின்ஸு அது ஒரு பக்கம் ஆனால் விஞ்ஞான வளர்ச்சி இன்றைக்கி நான் சொல்கிறேன் அது மனித முன்னேற்றத்துக்கு உண்டானது அல்ல 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 இழிவான போயிட்டுருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை சார் ஒரு செல்ஃபோன் வச்சுருங்கலாம் எத்தனை வீட்டில் அந்த வயசு பொண்ணு வயசு பசங்க நைட்ல ரெண்டு மணிக்கு போர்வை போத்திட்டு உள்ள வந்து தேவையில்லாத பாக்குறாங்க இது மனித குலத்துக்கு மாபெரும் கேடு எல்லா விஷயமா நல்ல விஷயம் போட்டால் பரவாயில்ல மோசமானது எவ்வளோ வருது எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க ஆக இளைஞர்கள் வர யூத்தாலிச்சவர போயிட்டு இருக்கு அப்புறம் எங்க இருக்கு மனித நேயம் ஒழுக்கம் எல்லாம் இருக்காது விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு நீ ஒரு ப்ளஸ்ஸு பிளஸ் பர்சன்ட் மைனஸ் நீங்கள் சொன்னீங்க சார் இந்த சித்தர்கள் வந்து அந்த பேரழிவுகள் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ சிம்பிளான விஷயம் உலகத்திலேயே வந்து பெரிய மாபெரும் நம்பர் ஒன் தியாகினை யாரை சொல்லுங்க இந்த வேர்ல்டு லெவலில் இத்தனை ஆண்டுகளில் நம்பர் ஒன் யாரை சொல்லுவீங்க தியாகின்னு காந்தி நேரும்பிங்க புத்தரும்பிங்க புத்தரம்பிங்க இயேசுமே தியாகி கிடையாது மாபெரும் தியாகி யார் தெரியுமா வெறும் இலையும் தலையும் வந்து தின்னுட்டு இருந்த காலந்த மனுஷன் புரங்கா சுற்றிக்கிட்டு காடுகளில் இலையும் இதெல்லாம் தின்னுட்டு இருந்தால எவனோ ஒருத்தன் போய் ஒரு அரளி செடி அந்த காலத்தில் இருந்துருக்குமில்ல அதுவும் நல்ல ஒரு இலை தான் படித்து தின்னோடனே செத்து போயிருப்பான்ல அப்போ மற்றவனாலாம் பார்த்துருப்பான்ல ஆஹா இதை வந்து தின்ன உடனே எந்திரிக்கையோடு அப்படியே போயிட்டான்னு ஆக அந்த முதல் முதல் விஷ செடியை தின்னு தன்னுடைய உயிரை மாய்த்தவன் தான் உலகத்திலேயே நம்புகிறோன்னு தேதி அவன் ஒருத்தன் செஞ்சதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம் இது மனுஷனுக்கு ஆனால் சாதாரண ஒரு கூட ஒரு ஆடு மாடுங்கூட பாருங்கள் அந்த இலையை போய் மோந்தொன்னே போயிடும் அப்போ மனுஷனுக்கு அந்த அறிவு இல்ல ஒரு மிருகத்துக்கு இருக்குது இப்போ நீங்க இது என்ன சொல்லுவீங்க இது என்ன சயின்ஸு படைப்பே பார்த்தீங்களா சில நேரங்களில் ஜோதிடமும் போய் பொய்த்து போகுது வந்து இப்போ நீங்களே வந்து நம்ம இந்தியா கிரிக்கெட்ல வந்து இந்தியா உலகக்கோப்பை கிரிக்கெட்ல இந்தியா ஜெயிக்கும்னு சொன்னீங்க நான் தோற்று போயிட்டாங்க இதை மாதிரி ஜோதிடமும் சில நேரங்களில் சொல்றது தோற்று போயிடுது அப்போ ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்ன்னு சொல்லாமா இல்லை அப்படி இல்லை இப்போ அன்னைக்கு வந்து திடீர்னு கேட்ட உடனே சொன்னதுதான் நீங்க வந்து அந்த ஒரு ஒரு விளையாட்டு அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த விளையாட்டில் இருக்கிற பதினோரு பேர் யாரு அவங்களுக்கு அதாவது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கா எல்லாமே இருக்குது அதான் சொல்கிறது மொட்டையா ஜோசின்னு சொன்னால் மைனஸாக தான் போகும் கிறிஸ்டல் கிளியரா பார்க்கணும் இதில் ஆடுவங்க எல்லாருக்குமே நேரங்காலம் நல்லா இருக்கா அப்புறம் நடத்துகிற அந்த கிரிக்கெட்டுடைய சங்கத்துக்கு நல்ல நேரமாக இருக்கா இந்தியாங்கிற ஒரு கிரிக்கெட் டீமுக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் சும் திடீர்னு கேட்டோன்னு சின்ன ஜெயிக்கும்னு நான் ஏன் மைனஸ் சொன்னேன் இந்தியா தோக்கும்னு நான் ஏன் சொல்லணும் அதெல்லாம் இல்லை பட்டு எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஜோதிடம் வந்து பளிச்சு தரும் அதை பார்க்குறவங்களை பொறுத்து சார் பொதுவாக இன்னொன்னு சொல்லிடுறேன் ஜோதிடம் வந்து அது ஒரு தொழில் கிடையாது ஒரு வருமானத்திற்கு உண்டான தொழில் கிடையாது நீங்கள் கட்டுறதை மற்றவர்களுக்கு இனாமாக சொல்லுவது தான் ஜோதிடம் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு கடவுள் பார்த்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காருனா இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் ஜோசியம் இப்போ நிறைய பேரில் காசு காசுக்கு இப்போ நான் அவங்கள குறைச்சொல்ல அது அவங்க விருப்பம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஆனால் அதை மீறிச்சிலரை இப்போ காசு வாங்கி செட் பண்ணுறாங்க அது அவங்க இஷ்டம் ஜோசியத்திலையும் பொய் வந்து நம்மளே பண்ணிடுறோம் இப்போ ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க இப்போ அந்த பொண்ணுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா போராட நட்சத்திரம்னு வச்சுக்கங்களேன் இலக்கண ஜோதிட கூற்றுப்படி போராடத்தில் பிறந்தவர்களுக்கு நூலாடாது பழமொழியே ஆக தாலி நிலைக்காதுன்னு அர்த்தம் நீங்கள் போய் மாப்பிளைக்கு பார்க்கும்போது என் பொண்ணு போராடம் சொல்லி பாருங்க அந்த பொண்ணு கல்யாணமே ஆகாது அவாய்ட் பண்ணுவோம் அப்போ அந்த ராசிக்குள்ளே பூராட நட்சத்திரத்தை தூக்கிட்டு வேற ஒரு நட்சத்திரத்தை போட்டு கொடுத்துர்றது எப்படி திருமணம் அப்போ பொய் சொல்கிறீங்களா அப்போ ஜோதிடத்தையே நீங்கள் ஏமாத்துறீங்க ஏமாற்றும் போது அதுக்கு உண்டான தண்டனை தான் அதனால் பொதுவாக வந்து ஜோதிடம் அது அந்த கிரக அமைப்பு இதெல்லாம் கரெக்டாக வச்சு சொன்னோம்னா நிச்சயமாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம செய்கிற தவறு தான் அதில் மாற்றி மாற்றி சொல்கிறது அது தப்பு மகத்தில் பிறந்தவள் ஜகத்தை ஆள் பழமொழிதான் ஜோதிடப்படி ஜெயலலிதா மகத்தில் இப்போ ஜெகத் ஆண்டாங்களா இல்லையா சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா பார்த்து இவரு சினிமாவில் வருவார் அப்படின்னா நான் ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவேன் புதனும் சுக்கரனும் பிரமாதமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு புதனும் சுக்கரனும் புத் புதன் வித்தை வித்தைக்கு அதிபதி சுக்கரன் கலைக்கு அதிபதி இந்த கலையும் வித்தையும் ஒன்றாக இணைந்தால் தான் இந்த மாதிரி சினிமா இதிலலாம் ஜொலிக்க முடியும் அதை விட சூரியன் வேறு உச்சமாக இருக்கணும் இப்போ தானே பிரகாசம் இப்போ கலைத்தொல்லே நிறைய பேர் இருக்கும் பிரகாசமாக இருக்கிறவங்கள தானே பெருசாக பேசுகிறீங்க அவங்களுக்கெல்லாம் சூரியன் உச்சமாக இருக்கும் ஸோ அதுதான் இந்த அமைப்பு தான் இது எப்படி சாதாரண மக்கள் நிறைய ஏமத்துகள் இருக்குன்னு சொன்னீங்க வந்து இது எப்படி மக்கள் தெரிஞ்சுக்கிறது இப்போ ஏடுகள்லாம் சொல்லி இப்போ நான் சொல்கிறதுனால இவங்க மாதிரி சேனல் மூலியமாக நாலு பேர் தெரிஞ்சோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது வந்து எதுக்குன்னா உலகமே அழிஞ்சு போனேன்னா எனக்கு என்ன சந்தோஷமா என்ன அழியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தான் ஆனால் என்ன கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் பொழுது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கணும் என்ன அட்வான்ஸாக இருக்கணும்னா உயிர் சேதங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்துட்டோம்னா மறுபடியும் நம்ம வந்து தேடி வந்துடலாம் அது இப்போ அந்த மாதிரிலாம் வர்றதுனால தான் இந்த பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாம் வருதுன்னு சொல்கிறேன் எல்லாமே அடிப்படும் எல்லாமே அடிபடும் தொழில் அடிபடும் விவசாயம் அடிபடும் எல்லாமே அடியப்படுதுல்ல இப்போ என்ன பண்ணுவீங்க இதை பற்றி சித்தர்கள் இதான் சொல்லிருக்காங்களே சரி இந்த மாதிரி அழிவுகள் வருது எதிருக்கு இதுதான் தீர்வு மக்கள் இப்படி தங்களை காப்பாற்றிக்கலாம்